Hello guys, welcome back to our channel Rider Mission. I am Ganesh. So, you are a van life. So, artist with helmet. So, our van is here. So, here we have all the details. We have to get the exterior and modification. We have to get the modification. A to Z. So, we have to get the video. So, we have to get the first time. We have to like and share. We have to get the Rider Mission channel. Subscribe and click the bell button. We have to press the bell button. We have to get the notification. We have to get the video. We have to get the video. சரி गाइस இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து binesh வந்து இருக்காரு சோ வெல்கம் டு आवर சேனல் ப்ரோ எப்படி இருக்கீங்க थैंक यू நல்லா இருக்கு ப்ரோ நீங்க ரொம்ப மிஸ் உங்களுக்கு பிடிக்கவே முடியல சோ ரெடி பண்ணிட்டீங்க வேணா சோ சூப்பரா சோ அதனால வெயிட் பண்ணி இருந்தேன் ஏனா ஃபுல்லா நீங்க ரெடி பண்ணி முடிச்சதுனா நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு சோ ஃபைனலா எல்லாமே A to Z முடிச்சிட்டீங்க நம்பறேன் சோ என்ன நல்லா பண்ணிருக்கீங்க அத பத்தி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேன் பத்தி பேசலாம் சோ என்ன பத்தி சொல்லணும்னா நான் லைக் ஒரு டிராவலர் சோ டிராவல் மேல ரொம்ப லவ் உள்ள ஒருத்தன் ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா அதுக்கு ஓடி போயிடுவேன் சோ வேலை வெட்டி எல்லாம் இல்லாம அந்த மாதிரி ஒருத்தன் சோ இப்போ அப்படி நம்மளால இருக்க முடியாது ஏதாவது வேலை செஞ்சாதான் பிழைக்க முடியுங்கிற நிலைமை சோ அதனால ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி இப்போ லைக் பைக்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் சோ இப்போ வந்து லைக் வேன் லைஃப் பில்ட் பண்ணலாம் சோ நம்ம வீடை நம்மளே தூக்கிட்டு போகலாம் லைக் நான் நிறைய பேர் என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ நிறைய பேரை நான் ஏன் வேன்ல லைக் வீட்டில் ஹோஸ்ட் பண்ணலாம் நம்ம நார்த் ஈஸ்ட் எங்கெங்க இருக்கோமோ அங்கே அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்காக இது பண்ணாதான் நம்ம கர்ணன் லைக் நம்ம என்னோட வேன் லைஃப் சொல்ற அளவுக்கு நம்ம எதுவும் இன்னும் பண்ணல இப்போ வந்து வீடியோ வேற ஸ்கிப் பண்ணாம கடைசியே பாருங்க சோ நம்ம எக்ஸ்டீரியர்ல என்ன பண்ணிருக்கோம் இன்டீரியர் என்னென்ன பண்ணிருக்கோம் சோ ஏ டு இசட் வந்து இந்த கம்ப்ளீட் டீடைல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கோசம் போடுறதுக்கு ஓகே சரி ப்ரோ அப்படியே நம்ம போய் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் ஓகே சோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம பண்ண மேஜர் வந்து பெரிய இது வந்து நம்ம பம்பர் மாட்டினது சோ இது வந்து டக்குனு மேஜராகவே எல்லாருக்குமே தெரியும் இது எதுக்காக போடணும்னா ஸோ பொதுவாக ஈகோவோட லைக் ஃப்ரண்ட் அண்ட் பம்பர் வந்து இந்த அளவுக்கு கீழே வந்துடும் ஸோ நம்ம ஒரு நோ ரோட்ஸ் மாதிரி ஒரு இடத்துல போகும்போது ஃப்ரண்ட் அண்ட் போய் ஒரு இடத்துல முட்டிடுச்சுன்னா வண்டி வந்து அங்கேருந்து வெளியே வராது ஸோ அதுக்காக கொஞ்சம் ரகடாகவும் இருக்கணுங்கிறதுக்காக நாங்களே செஞ்சது ஸோ கம்ப்ளீட்லி ஹேண்ட்மேடு பம்பர் இது ஸோ நாங்களே கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி அதெல்லாம் இது ஒரு ஹெவி ஃபாக் லைட் வந்து HJG அந்த பிராண்டோடது ஸோ இது வந்து ஒரு மாதிரி மூவபிள் டைப்பாக இருக்கும் ஆனால் வராது ஃபாக் லைட்டு ஸோ நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம் நம்ம இடத்துல கேம்ப் பண்ணுறோம் திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு இது அப்ஸ்டக்கல்ஸ் இருக்குன்னா ஸோ நம்ம லைட்டை எடுத்து இங்கேன்னு பார்க்காம இப்படி திருப்பியை பார்த்துக்கலாம் ஸோ அந்த ஒரு இதுக்காக மூவபிள் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கே வந்து என்னோட லோகோ இருக்கும் ஸோ நம்ம வேன் லைஃபோட லோகோ அண்ட் இதில் வந்து நம்ம வண்டியோட நேமு என்னோட யூடியூப் சேனல் இன்ஸ்டா ஐடி அப்புறம் இது வந்து நம்ம விஎஸ்கேனாவோட கடையோட இது அண்ட் அதே மாதிரி மேலே ரெண்டு ஃபாக் லைட்டு ஸோ மேலே ரெண்டு ஃபாக் லைட்டு ரெண்டுமே ரெண்டு கலரில் வச்சுருப்பேன் ஸோ அப்போ தான் அந்த கலர் வேரியேஷன் அதை பார்க்க ஒரு மாதிரி ஆடாக இருக்கும் பட் ஆனால் நம்ம லைக் ரியல் டைமில் யூஸ் பண்ணுமோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கலர் இது வந்து நல்லாயிருக்கும் அண்ட் மேலே வந்து அடி வந்து ஒரு சோலார் பேனல் இருக்குது அண்ட் மேலே உள்ளதெல்லாம் வந்து நம்ம முட்டை மாடி சுற்றி காமிக்கும்போது காமிக்கிறேன் அண்ட் ஃப்ரண்ட் எண்டில் வந்து மேஜராக இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் இனி வந்து நம்ம சைடில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு மிரர் ஆட் பண்ணியிருப்போம் இந்த மிரர் என்ன பண்ணுவோம்னா இங்கேருந்து இந்த ஏரியா வரைக்கும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு வியூவில் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் ஏன்னா சைடில் இந்த இதெல்லாம் இருக்கனால நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக அண்ட் இந்த சைடில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங் தான் வந்து ஆக்சுவலி ஒரு தீம் ஓரியன்டான ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன் ஸோ என்னென்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து மரம் மலை நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது நம்ம காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் மிருகங்க வைல்ட் லைஃப் அப்புறம் மரம் ஸோ அதுக்காக ஒரு இதுவும் எழுதியிருப்போம் சேவ் நேச்சர் ஃபார் ஃப்யூச்சர் வாட் வி சேவ் சேவ்ஸ் அஸ் நம்ம எதை காப்பாற்றுறோமோ நம்மளை காப்பாற்றும் ஏன்னா நம்ம எக்கோ சிஸ்டமே அப்படி தான் ஒன்று தொட்டு ஒன்று இன்டர்லிங்காக இருக்கும் ஸோ ஒன்று இல்லைன்னா கூட நம்ம நிறைய விஷயத்தை இழப்போம் அப்படியே நம்ம இனமே அழுங்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேக்ஸிமம் மரம் இதெல்லாம் காப்பாற்றுங்க அண்ட் இந்த பக்கம் வந்து நம்மளோட ஸ்பான்சர்ஸு ஸோ நமக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் இவங்க சி நிறைய பேருங்க நமக்கு இந்த மூணு பேர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வண்டி ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணிக்கங்க ஏன்னா நமக்கு உதவி செஞ்சவங்க நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வண்டியில் இந்த ஒரு ஏரியா வந்து அதுக்காகவே வச்சுருக்கேன் அண்ட் இந்த இது வந்து லேடர் ஸோ இப்போ நம்ம வண்டியில் வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கலாம் ஒரு ரெண்டு பேர் ஸோ ஏறி போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு ஹை ஸ்டென்சில் லேடரு அண்ட் அதே நேரம் இது வந்து செம ஸ்டேடியாகவும் இருக்கும் அப்புறம் மெயினாக இந்த ஒரு இது இது எதுக்குன்னா லைக் இங்கே வந்து நம்ம வண்டியோட ஃபுட் ரெஸ்ட் வரும்
ஸோ அதை கலட்டி நாங்கள் வந்து ஹெவியான ஒரு பார் போட்டுருங்க. எதுக்குன்னா இப்போ நம்ம வண்டி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போகுது, இல்லை ஒரு நோ ரோட்ஸில் போகுதுன்னா ஒரு ஏரியாவில் வந்து உரசும், உரசும்போது பாடி எதுவும் படக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டெண்டு இதாகிறது இந்த இதாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தான் தெரியும் இது வந்து நம்ம துணி காய போடுறது. இப்போ ஸோ இந்த இடத்துல தான் நான் கேம்ப் பண்ணியிருக்கேன், நான் என் துணியை துவச்சிட்டேன்னா நான் இந்த துணியை இதில் காய போட்டுருவேன். ஸோ காய போட்டோன்னா துணியும் காயும் நம்ம கயிறு கட்டணும் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆட்ஆன்ஸ், ஒவ்வொரு விஷயமும் நம்ம வண்டியில் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே செம யூஸபிள் கூட. ஸோ இதோட இன்னொரு யூஸ் என்னென்னா, இங்கே நம்மளோட வாட்டர் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் ஷவர் போடுமோ இங்கேருந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி எக்ஸ்டெண்டாக ஆட் பண்ணிடுவோம். அந்த 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 ப்ராசஸ் தான் டிசைனிங் போயிட்டுருக்கு. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹூக் போட்டு ஒரு கவர் மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி நம்ம குளிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால நான் குறிஞ்சு குளிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைட்டு கம்மியானவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த மேலே உள்ள சைடில் உள்ள மேஜர் திங். அப்படியே பின்னாடி வந்தோன்னா, பின்னாடி வந்து என்னோடய சைக்கிள் எப்போவுமே வண்டியில் இருக்கும். ஸோ நான் சைக்கிள் ஓட்டுவேன், ரொம்ப ஓட்ட மாட்டேன், பட் சைக்கிளில் நிறைய ஊர் சுற்றணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது இது இல்லாமல் நம்ம வேனை வந்து நிறைய இடம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அந்த ஏரியாவிலலாம் வந்து வேனை அழகாக பார்க் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக சைக்கிள். அண்ட் இது வந்து நம்ம டெக்கத்துலானோட சைக்கிள் ஓட்டர். அண்ட் இது மீட் த மெக்கானிக்னு ஒரு ஃப்ரெண்டோட ஷாப்பில் தான் சைக்கிள் வாங்கி இது பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இந்த பக்கம் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை ஒரு மாண்டேஜில் ஓட விடுவார். அது ஒரு பயங்கரமான ஸ்டிக்கரு, அந்த ஹியூமன் எவால்யூஷன்பாங்களே, அந்த குரங்குலேருந்து மனுஷன் வந்து அப்படியே வந்து பேக் பேக் மாட்டிட்டு ட்ராவல் பண்ணுறான். ஸோ இனி அடுத்த ஸ்டிக்கரிங் வந்து ஒரு வேன் லைஃப் ஒட்டிடுவேன். அதில் இந்த மாதிரி இந்த இந்த சைடில் வந்து நம்மளோட நிறைய கிளப்பு நம்மளை பார்த்து அப்புறம் எங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கவான்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த சைடை நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்க இது பண்ணுறதுக்காக நம்ம போன இடம் இதெல்லாம் அந்த ஈவெண்ட்டில் ஒட்டினாங்க. அந்த பக்கம் சேவ் நேச்சர் சேவ் வைல்ட் லைஃப்னு போட்டிருப்போம். பெரிய நமக்கு இதுவாக இருக்காது, சும்மா அந்த ஒரு ஸ்டிக்கரிங் கான்செப்ட் தான் நம்ம கல்ச்சர். ஆக்சுவலி நான் வந்து நிறைய நார்த்தெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கும்போது, நம்ம கல்ச்சரு நம்ம இங்கே உள்ள பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அங்கே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த ஒரு தீமில் தமிழ்நாடு. அண்ட் இதில் வந்து அழகான ஒரு திருக்குறள் இருக்கும், தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அண்ட் நம்ம திரும்ப கேரியர் தான். அண்ட் இந்த சைடில் பெரியெல்லாம் மேஜராக எதுவும் இல்லை. இனி வந்து மொட்டை மாடி. ஸோ அப்புறம் அதை மேலே சொல்லிடுறேன். ஸோ மேலே வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு இன்னும் வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். ஸோ எதனால இந்த ஃப்ளாட் டேங்கு இவ்வளோ டேங்கில் 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஹைட்டாக வச்சோன்னா அந்த தண்ணி அலாசுற பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம டேங்கோட ஹைட்டை வந்து எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அவ்வளோ கம்மி பண்ணிட்டோம். 4 inch ஹைட்டில் டேங்கை செட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஒரு 3 பார்ட்டிஷன் வச்சிட்டோம். ஸோ ஒரு தண்ணி வந்து இப்படி வந்து நம்ம ஒரு இடத்துல போய் இதாகும்போது இப்படி வந்து ஒரு இடத்துல ஃபேஸ் ஆகி அங்கேருந்து இந்த பக்கம் வந்து இன்னொரு இடத்துல ஃபேஸ் ஆகி, ஸோ அந்த டப டப டபான்னு அடிக்கிற இது இருக்காது. ப்ளஸ் 4 inch டேங்குங்கிறப்போ அது எதுவுமே இருக்காது. அண்ட் இந்த டேங்க்லேருந்து நமக்கு ஒரு வாட்டர் அவுட்லெட் வந்துடும். அண்ட் இது வந்து நம்ம ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி மேலே நல்லா ஸ்பேஸாக வுட்டெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸோ தண்ணி வந்து ரொம்ப வரக்கூடாது, லைட்டாக வரணும். ஏன்னா நம்மக்கிட்ட 45 liters தான் நம்மளோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. அப்படி இருக்கும்போது தண்ணி நிறைய வரக்கூடாதுங்கிறதுக்காகவே வந்து இங்கேருந்து அவுட்லெட்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து, ஸோ ரொம்ப லென்த் எடுத்துகிட்டு வரோன்னா கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ கம்மியான இதே பைப்பும் வந்து இருக்கிறதுல தண்ணி ஃப்ளோ கம்மியாக வரணுங்கிறதுக்காக கேட்டு வாங்கின பைப்பு தான் இந்த பைப்பு. இப்போ இது ஒரு 100 AH சோலார் பேனல். அண்ட் நிறைய பேருக்கு வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரீ பிளான்ட் ப்ராசஸ், அதுக்கும் நிறைய வைக்கல் ஒயரிங் ரொட்டீன்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் வேணும் சோலார் செட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப சீப்பும் தான், ஆனால் அதுக்கு இந்தந்த காம்போனன்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் உள்ளே காமிக்கிறேன். இது இதுதான் வந்து நம்ம வண்டியோட வந்து ஒரு இன்டீரியர் ஒரு ஃபீல். ஸோ இங்கே தான் நான் அப்படி படுத்துப்பேன். அண்ட் இப்போ வந்து லிவிங் ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து பெட்ரூம் மாதிரி மாற்றிடுவேன் இப்போது. ஸோ வாங்க அப்படி நம்ம இன்டீரியரில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேஸ் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இந்த LED ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கு, இது ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக. ப்ரோ வேணால் நைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அதை ஆட் பண்ணுவார். ஸோ அது வந்து வண்டி ஃபுல்லாக ரவுண்டாகவும் ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் கொடுக்குறதுங்களுக்கு, நைட் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அந்த ஒரு வைபை கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு ஸ்ட்ரிப் லைட் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே டைமில் வந்து ஒரு ஒயிட் லைட் கண்டிப்பாக தேவை, ஏதோ ஒரு பொருள் தேடுறோம். அதனால் ஒரு இது எல்லாமே DC பவர், DC ஒயிட் லைட்டு. ஸோ மேக்ஸிமம் DC லைட் யூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து இன்வெர்ட்ரு அப்படிங்கிற ஒரு தேவை இருக்காது. ஆனால் நான் வந்து இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அந்த இன்வெர்ட்ரு வந்து ரொம்ப ஹை, லைக் ரொம்ப நேரம் ரன் ஆகிற இன்வெர்ட்ரு கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஏசி கரண்ட்டு. ஸோ இது வந்து ஏசி இன்வெர்ட்ரு போட்டு அங்கே ஒரு சுவிட்ச் வச்சுருப்பாங்க, அந்த சுவிட்சை போட்டால் மட்டும்தான் இந்த டெர்மினலுக்கு கரண்ட்டே வரும். அண்ட் இது வந்து நம்மளோட DC கரண்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு, எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்ஸாம் சைடில் வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் ஹேண்ட்மேடாக செய்கிறது. ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு ஹேண்ட்மேட் டச்சு அந்த ஒரு இதில் தான் நம்ம வண்டியில் வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஹேண்ட்மேடாக கொஞ்சம் செய்கிறது இந்த ஒரு மான் பொம்மை. ஸோ இந்த சைடில் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு கிராஸ் ஃபீல் கொடுக்கறதுக்காக
ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். ஸோ சும்மா இந்த ஏரியா வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்காக இந்த பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரியல் பிளான்ட். ஸோ இண்டோர் பிளான்ட். இது வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாவே போதும் இது வந்து நல்லா வளர்ந்துருக்கேன். இது வந்து சின்னதாக ஹேண்ட்மேடாக உள்ள ஒரு மாண்புமே. நீங்கள் ரெண்டு லைட்டு கொடுத்துருக்கு ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்காக. இந்த நாடோடிகளின் வீடு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. ஸோ என்னோடய வீட்டில் வந்து நான் நிறைய ட்ராவலர்ஸை ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு இதுக்காக வச்ச பேர் தான் அந்த நோமேட்ஸ் ஹோம், வண்டியோட வீடோட பேர். ஸோ அதை வந்து அழகாக ஒரு சிஎன்சியில் லைக் வுட்டில் வந்து கார் பண்ணி அதை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பக்கம் அந்த ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம பீஸ்ட் ரைடர்ஸ் வண்டி ரிவீல் பண்ண ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்த ஒரு அவார்டு. அண்ட் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு லைக் அந்த ஒரு செடி படர்ந்த ஒரு ஆம்பியன்ஸை கொடுக்கலாம். ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஒரு வீடோட ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு தான் செட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம ஹாலுக்குள்ளே போவோம். வண்டியில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதை வந்து காமிக்கிறேன். இப்போது இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அண்ட் இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து சோலாரோட லைட்ஸ் இருக்குது. இந்த லைட் வந்து எக்ஸ்டர்னல் லைட்ஸ்ன்பாங்க. ஸோ சோலாரோட லைட்டு இந்த சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சென்சார்ஸில் வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த லைட் எரியும். ஸோ இதில் வந்து இதான் இந்த நம்ம போட்டு வச்சிட்டோம்னா பின்னாடி நம்ம ஹூக் மாதிரி செட் பண்ணிட்டோம்னா இந்த லைட் எடுத்து நைட்டு வெளியே வச்சுக்கலாம். நைட்டு லைட்டு போயிடுச்சுன்னா இந்த லைட்டை வந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஸோ இது ஹார்டால் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு கிடச்சிது. ஸோ இந்த லைட்டு வந்து செம்ம யூஸ்ஃபுல் வேறு. ஸோ சென்சார்ஸ் கம்ப்ளீட்லி சென்சார்ஸு. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் வந்து வண்டியில் இருக்கும் உள்ள. இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் இது வந்து நம்ம பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டு கூட. ஸோ இங்கே தான் அந்த பேட்டரி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் எல்லா ஒயரிங்குமே வந்து ப்ராப்பராக வந்து பிரேக்கர்ஸ் எல்லாம் போட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய ஃபியூசஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் ப்ராப்பராக இதெல்லாம் வந்து டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து இதுதான். அண்ட் இது வந்து ஒரு கியூட்டான ஒரு திங்ஸ். இதை நான் மாட்டணும், எனக்கு டைம் கிடைக்காம நான் மாட்டாமல் வச்சுருக்கேன். இதையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். ஸோ இதுக்குள்ளே தான் அந்த மாதிரியோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ இந்த நான் உட்காந்துருக்கனால எடுத்து காமிக்க முடியல. ஸோ இதான் வந்து நம்ம வீடோட ஒரு ஹால் அந்த ஒரு ஃபீல். இப்போ யாராவது ஒருத்தங்க வராங்க நம்மளை பார்க்குறதுக்கு, அவங்கள அழகாக இப்படி உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசலாம். ஸோ அப்படி பேசும்போது வந்து நம்ம இது வந்து நம்ம லிவிங் ரூம் மாதிரி இல்லைக்கு நம்ம ஹால், நம்ம வீட்டில் நம்ம ஹால்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த அழகாக இப்படி உட்காந்து பேசிக்கலாம், இதில் ஒருத்தங்க உட்காந்துக்கலாம். அண்ட் அதே நேரம் வெளியே ஒரு கேம்ஃபயர் செட் பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து பெட்டாக இப்போ கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம போட்டுட்டோன்னா இந்த இடம் வந்து அப்படி இந்த பீஸத்துக்கு எல்லாமே கஸ்டமைஸ்டு இது. ஸோ இப்போ வந்து பெட் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெட்டு கவர் வாங்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இது நல்லா இருக்குன்னு அப்படியே விட்டேன் ரெயிலுக்கு அப்புறம். ஸோ ட்ரிப்பு கிளம்பும்போது இதுக்கு வந்து ஒரு நல்ல கவர் வந்து பிளான் பண்ணிடுவேன். அந்த ஒரு ஒயிட்டை மாத்திர மாதிரி. ஆனால் ஒயிட் வந்து ரொம்ப அழுக்காயிரும். ஸோ நம்ம வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுற ஆளும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம அழகாக ஒரு ரெண்டு பேருக்கு வந்து தேவையான ஸ்பேஸை இது கொடுத்துக்குவோம். ஸோ அந்த சைடு டோர் ஃபுல்லாகவே வந்து சீல் பண்ணிட்டோம். பக்காவாக சீல் பண்ணி அந்த சைடு டோரை வந்து பக்காவாக சீல் பண்ணி ஃபுல்லாக உட்டி ஏற்றிட்டோம். ஸோ அது வந்து ஒரு செவுர் மாதிரி ஆயிரும். இந்த பக்கம் மட்டும் நம்மளோட டோர் மாதிரி. ஸோ இப்போ வந்து அழகாக ஒரு ரெண்டு பேருக்கு படுக்கிறதுக்கு நல்ல நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்டீரியரில் பண்ணதான். சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஃப்ரண்ட் ஹண்டில் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதை அப்படி காமிக்கும். ஸோ ஃப்ரண்ட் ஹண்டில் வந்து இந்த ஏரியாலாம் வந்து ஒரு கிராஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து நம்ம லிவிங் ஏரியா, இது வந்து நம்ம கார்டன் மாதிரி. ஸோ நம்ம வண்டி ஓட்டும் அதிகமாக இந்த பக்கம் தான் உட்காந்துப்போம். ஸோ நாங்கள் ரெண்டு பேராக தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கோம் மோஸ்ட்டாக. ஸோ இப்படி நம்ம உட்காந்துக்கிட்டால் அந்த ஒரு ஃபீல் வந்து ஒரு நல்லா இருக்கணும். இந்த சைடு வந்து கிராஸ் மேக்ஸிமம் இந்த லைட் இருக்காது. ஸோ அந்த கிராஸு அண்ட் அதே மாதிரி கீழேயும் அந்த ஒரு புல்லு ஃபீல் கொடுக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம அந்த ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைங்கிறனால அதை பண்ணாமல் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த கியர் நாப் இதெல்லாம் வந்து ஸோ கையில் சுற்றின கயிறு மாதிரி அது ஒரு இது ஒரு தனி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு ஹேண்ட்மேட் டச் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் சீட் கவர் மாற்றிருக்கேன். ஸோ இன்டீரியர் டாப்லேருந்து எல்லாமே வந்து வுட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வண்டியில் மேஜராக பண்ணது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்களுக்கு சுற்றி காட்டினீங்க, இன்டீரியரு எக்ஸ்டீரியர் எல்லாமே சுற்றி காட்டினீங்க. அதுக்கப்புறம் இந்த ஐடியா எப்படி உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு? ஏன்னா நான் வந்து உங்களை அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறம் பைக்கு ட்ராவலர் ஆரம்பிச்சிங்க, இப்போ திடீர்னு வேன் லைஃப்னு வந்திருக்கீங்க. ஒரு திடீர்னு ஒரு சேஞ்சு எப்படி அது ஆரம்பிச்சுது அந்த ஜேர்னி? ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3 வருஷமாக பைக்கரு. 3 வருஷமாக பைக்கில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து லைக் ஒரு வாட்டி நான் மணாலி வரைக்கும் பைக்கில் ஒரு ட்ரிப்பு போனேன். அந்த ட்ரிப்பில் வந்து ஸோ பைக்கை தாண்டி ட்ராவலுங்கிறதான் பயங்கரமானங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபீல் பண்ணேன். ஸோ அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம வந்து பயங்கரமாக வந்து ட்ராவல் பண்ணணும் பைக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றுறத விட, நம்ம வந்து ஒரு ஹார்ட் கோர் ட்ராவலராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் என்ன பண்ணிட்டேன்னா, பேக் பேக்கிங் பண்ணுவேன், ஹிச் ஹைக்கிங் பண்ணேன்,
ஸோ நிறைய மலையெல்லாம் ஏறி ட்ரெக்கிங் பண்ணேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஸோ நான் அப்படியே ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ட்ராவலராகவே அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஸோ நான் பேக் பேக்கிங் பண்ணணும், செக்கிங் பண்ணணும். ஸோ நம்ம உத்தரகாண்டு அந்த சைடெலாம் போய் செக்கிங் பண்ணணும், நம்ம சேரி போகிறோம். அந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்ககிட்டலாம் பேசி ஐடியாலாம் க்ரியேட் பண்ணிவிட்டு கான்டாக்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ பசங்க வந்து வா நம்ம லே போவோம், நார்த் ஈஸ்ட் போகலாம் அப்படிங்கிறதான் பிளான் ஆச்சு. ஸோ நார்த் ஈஸ்ட் போகலான்னு கிளம்பி சென்னையிலேருந்து கிளம்பி நார்த் ஈஸ்ட்டுக்கு கிளம்பி ஒன்கோல் கிட்ட போய் போனதும் இல்லை நார்த் ஈஸ்ட் இப்போ கரெக்டாக இருக்காது, ஸோ லேயே போகணும்ட்டு லே போகணும். ஸோ அந்த லேயில் இருக்கும்போது தான் இந்த நம்ம லடாக்குங்கிறத வந்து ஹிச்சைக்கிங்கிறத வந்து கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ திரும்ப நம்ம வந்து இப்போது நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்க வந்து நானும் வந்து லைக் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் போடும்போது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஹிச்சைக்கிங் பண்ணுறோன்னா என்ன சொல்லுவாங்க, தலைவர் ரீச்சுக்காக வாக் அண்ட் லிஃப்ட் கிளம்பிட்டாப்பில் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் அதே தாண்டி வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரணும் கம்யூனிட்டிக்குள்ளாடி. ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு ஒன்று காமிக்கிறோன்னா அதை வந்து ப்ராப்பராக காமிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க, உங்களை பார்த்து பண்ணுறவங்க வந்து உங்களை விட வந்து 100% அதிகமாக பண்ண மாட்டோம், உங்களை விட ஒரு 5% கம்மியாக பண்ணுவோம். சில ரேர் கேஸில் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு புது விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும், புது விஷயத்தை ப்ராப்பராக பண்ணணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது எனக்கு வந்து வேன் லைஃப் வந்து முன்னாடியே இருந்துச்சு, ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம காரில் வந்து கார்லேயே தூங்கிட்டு கார்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஊர் சுத்தம். அப்போ அதுக்கு பேர் வேன் லைஃப், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது வந்து நான் லேல இருக்கும்போது தான் எனக்கு இந்த பிளான் வந்தது. ஸோ அது வந்து பொதுவாக வந்து எனக்கு வந்து லைக் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் வச்சிருந்த பிளான், லைக் நம்ம கல்யாணம்லாம் ஆனிச்சுன்னா ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு பிளானை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தது. சரி அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆகி இப்போ பண்ணணும்னு தோணுச்சு. சரி அப்போ என்கிட்ட காசும் சுத்தமாக இல்லை, அப்புறம் நம்ம விஎஸ்கேனா இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணாங்க, வெளியே ஒரு ஸ்பான்சர்ஸ் காமிச்சேன்ல. ஸோ அவங்க எல்லாரோட உதவியோட ஏதோ வண்டியை ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ட்ரிப்பு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன். ஸோ சின்ன சின்னதாக நான் 2-3 விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிடுவேன். அண்ட் தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஆசை. நிறைய ஏரியா வந்து அன்ரேட்டடாக இருக்குது. ஸோ சிவகங்கை, விழுப்புரம் இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னால் சிரிச்சிருவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஊர்லேயும் அவ்வளோ நம்ம பார்க்க வேண்டிய நிறைய கல்ச்சரு, நம்ம கல்ச்சரை நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை பற்றி பேசாமே அதை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். சில விஷயத்தை பற்றி பேசினா மட்டும்தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு அடையாளத்தை நம்மளே இடங்கள் இருக்கு, ஆமாம் நம்ம அடையாளத்தை நம்மளே அழிச்சிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இங்கே எல்லோரும் வந்து அது இதுன்னு பேசிக்கிறாங்க. அதை தாண்டி வந்து நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்களோட பற்றி எதுவுமே எனக்கும் எதுவும் தெரியாது. இப்போ பட் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையாவது எனக்கு இருக்குது. ஸோ அந்த ஆசையும் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் பொதுவாக ட்ரிப்புன்னு கிளம்புறவங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் போய் ஜாலியாக அந்த ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அதை தாண்டி இந்த நிறைய விஷயம் நம்ம ஊரில் மட்டும் இருக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ வேன் எடுத்துகிட்டு போய் வேன்லேயே ஸ்டே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறது தான் பிளானு. அண்ட் அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் போகணும். இதுதான் இப்போதைக்கு இதுதான் இந்த ட்ரா ஸ்டார்ட் ஆகி எல்லாம் இதாகி வந்த ஒரு ஸ்டோரி. ஸோ அதே மாதிரி இப்போ நான் உங்கள் வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்ப்போம் அப்போதுலேருந்து. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஒரு 40,000 தான் வச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களோட அந்த விடாமுயற்சினால தான் இவ்வளோ தூரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஒரு மிஷினு. ஸோ அதான் நான் வெளியே ஒருத்தருக்குள் போட்டிருந்தேன் இல்லை, தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன் மெய்வருத்த கூலி தர. முயற்சி மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட, வேற எதுவுமே இல்லை. முயற்சியும் வந்து நான் வந்து ரொம்ப ஹார்ட்கோர். இப்போ இதில் வண்டியில் வந்து நான் காசு கொடுத்து செஞ்ச ஒரே வேலை வந்து இந்த பெயிண்டிங் வேலையும் எலக்ட்ரிக்கல் லைன் கொடுத்தது மட்டும்தான். மற்ற எல்லா வேலையும் நான் செஞ்சுருப்பேன். அந்த வுட் ஒர்க்லேருந்து எல்லாமே நானும் செஞ்சுருப்பேன். என் கூட யாராவது நம்ம பசங்க தான் இருப்பாங்க, நான் யாருக்கும் காசு கொடுத்து பண்ணது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து ஒரு தனியாக ஒருத்தன் பண்ணது கிடையாது, ஒரு நிறைய பேரோட கை சேர்ந்தது தான் இந்த வண்டி. ஸோ அதுதான் அந்த டீம் ஒர்க், அவ்வளோதான். அது ஒரு பெரிய டீம் ஒர்க். அதில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்லாம் கூட்டு வந்து அப்புறம் நல்லா க்ளோஸ் ஆகி அவங்களாம் அப்புறம் என்னை பார்க்க வருவாங்க, ப்ரோ உங்கள் ஃபாலோவர் அப்படின்னு வரவங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க இந்த என் வண்டியில் மட்டும். நான் சொல்கிறத விட நீங்கள் அவர் சேனல் ரெகுலராக பார்த்தீங்கனாவே தெரியும். ஸோ அவர் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் ஆகும் நாங்களாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ எப்போ தான் ஒரு மாடிஃபிகேஷன் அவர் பண்ண சொல்லார். ஏன்னா அவர் வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட்டோ கிடையாது, சரிங்களா? இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைமாக இறங்குறது. ஸோ ஃபஸ்ட் டைமுக்கே இந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாமே புதுசு ப்ரோடக்ட். நம்ம ஊரில் யாருமே இல்லை இந்த மாதிரி. நம்ம தமிழ்லேயே நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா வேன் லைஃப் மேக்கிங் பண்ணி இருக்காது. சும்மா வண்டி வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன் அது மாதிரி பண்ணியிருக்கேன்னு சீட்டை மடக்கி வச்சுட்டு தூங்குற மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ப்ராப்பர் வேன் லைஃப்னா நம்ம வீட்டில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குமோ, எவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கோ, என்ன ஆம்பியன்ஸ் ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஆம்பியன்ஸை நம்ம வண்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரதான் வேன் லைஃப். அதை இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா வேனில் சுற்றிட்டு வேன்லேயே வந்து சீட்டை கழட்டி போட்டு தூங்கிட்டா அது வேன் லைஃப்ங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வேன் லைஃப்னா இது தான். ஸோ இப்போ அப்போ எதுக்கு வேன் லைஃபுக்காகவே ஃபாரினில் வந்து டெடிக்கேட்டடாக வண்டி விடுறாங்க, பென்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டில். ஸோ வேன் லைஃப்ங்கிறது வந்து ஒரு ப்ராப்பராக நம்ம வீடு வேன் லைஃப். நம்ம வீடை வந்து ஒரு வேனுக்குள்ளே அடிக்கொண்டு மூவிங் ஹோம்.
அதுதான் வேன் லைஃப். ஸோ அதனால நிறைய பேர் ட்ரெய்லர் மாதிரி அதை செட் பண்ணுவாங்க, வண்டி பின்னாடி ஹூக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. சிலவங்கள்ட்ட நல்ல பெரிய வண்டி இருக்கும், அந்த வண்டியில் ஆனால் பில்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெய்லர் மாதிரி செட் பண்ணிட்டு ட்ரெய்லர்லாம் மாட்டிப்பாங்க. ஸோ அதுவும் வேன் லைஃப் தான். ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள் அவள் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எல்லா விஷயமும் தேடி 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 பார்த்து 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 பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் எனக்கு சீலிங், எனக்கு வண்டி கொஞ்சம் வெயிட் ஏறி இருக்கும். ஸோ வெயிட் ஏறினாலும் பரவாயில்ல, க்ரூசிங் ஸ்பீடாக கூட கம்மி பண்ணிக்கிறேன், நான் ஸ்லோவாக கூட ஓட்டிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்பரான விஷயம் வேணும், ஏன்னா என்கிட்ட வந்து இருந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வாங்குறதே பெரிய விஷயம். ஸோ இதுலேருந்து பெரிய வண்டியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கியிருந்தால் இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். எனக்கு நிறைய ஸ்பேசியஸாக, ஸோ நான் வந்து அட்டாச் பாத்ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் ரெடி பண்ணியிருந்திருப்பேன். பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கே எல்லாமே பண்ணிட்டீங்களே, மேலே வாட்டர் டேங்க் செட் பண்ணி தண்ணி. ஸோ இப்போ குக்கிங் அக்சசரிஸ் எல்லாம் இந்த ஒரு சாம்பருக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியே எடுத்து குக் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். வெளியே ஒரு ஈவினிங் டென்ட் வரும், அது மாட்டணும். ஸோ அது வந்திருக்கு, அதை மாட்டிட்டோம்னா அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ஷேட்ஸ் ஆயிரும் நமக்கு, அதுக்குள்ள நம்ம சமைச்சிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாமே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணீங்க? ஸோ அது இல்லை, ஏன்னா இப்போ நாங்கள் வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நாங்களும் இதுமாரி வேன் லைஃப்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் இல்லையா? இப்போ எனக்கு சத்தியமாக இந்த விஷயத்துக்காக இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் மட்டும்தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம எந்த விஷயம், ஏன்னா லைக் எனக்கு வந்து நம்ம நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கேரளா நார்த்துலலாம் கொஞ்சம் ட்ராவலர்ஸ் தெரியும். ஓகே, ஸோ ஒரு லெவல் மேலே வந்து நம்ம வந்து லைக் அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் நம்ம ஊர்லேயும் பைக்கில் பயங்கரமாக பண்ணுறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மீடியம்லேயே இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது, ஸோ நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும், ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் நாலு பேர் பண்ணுவாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது பண்ணணும் அப்படின்னு இருக்குமே. அண்ட் நிறைய மரம் வளர்க்கணும். ஸோ அதான் என்னோடய கான்செப்டாக இருந்துச்சு அந்த ட்ராவல். இது வரைக்கும் நான் நமக்காக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஸோ நம்ம ஒரு சொசைட்டிக்காக ட்ராவல் பண்ணணும், ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு இருக்குமோ மரம் வளர்க்கணும்னு தாட் இருந்துச்சு. ஓகே, ஸோ மரத்தையும் எடுத்துகிட்டு போகணும், சீட் பால்ஸ் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கெல்லாம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறது பைக் கண்டிப்பாக செட் ஆகாதுங்கிற மாதிரி ஆச்சு. அண்ட் எனக்கும் ப்ராப்பராக சொல்லணும்னா பைக் வந்து அந்த ஒரு நான் வந்து நிறைய அனுபவத்தை தேடி ஓடுறவன், புது புது அனுபவம் வரணும்னு நினைப்பேன். ஸோ பைக்கில் கொஞ்சம் சுற்றிட்டோம், இன்னும் வந்து பைக் என்கிட்ட இருக்கு, பைக்கில் போவேன். ஆனால் மேஜராக நான் இனிமேல் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஸ்டார்ட் ஆகி வந்தது தான். இதுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, உங்களே இன்ஸ்பிரேஷனாகவே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி நான் யோசிப்பேன். எல்லாட்டேருந்து ஏதோ ஒன்று எடுத்துருப்பேன். மொத்தமாக ஒரே ஆளை நம்ம இன்ஸ்பிரேஷனாக வச்சா மட்டும் தான் பிரச்சனை. ஓகே, எல்லாட்டேருந்து ஏதோ ஒரு குவாலிட்டியை தூக்கிடணும். இந்த குவாலிட்டியை அவன்கிட்டருந்து நான் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம விஎஸ்கேனா அவர் சூப்பராக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவார். அந்த ஒரு குவாலிட்டி ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு குவாலிட்டியாக வந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தரே இன்ஸ்பிரேஷன் எடுத்தால் தான் அவர் ஏதோ ஒன்று தப்பு பண்ணாலும் நம்ம அதை தப்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய பேர் எடுத்துக்கணும். ஓகே ஓகே ப்ரோ, அதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் தான் என்ன ப்ரோ? ப்ரோ ஃபியூச்சர் பிளான் என்னென்னா, இப்போ யூடியூப் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாம் செட் ஆகி எனக்கு யூடியூப்லேருந்து எனக்கு ஓப்பனாக யூடியூப் பிஸ்னஸ் தான் ப்ரோ. பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க பேஷன் எல்லாம், யூடியூப் காசு கொடுக்கலன்னா ஒரு பேர் பண்ணியிருக்க மாட்டேன். இன்ஸ்டாவோட நடத்தியிருப்பேன். இன்ஸ்டா ரொம்ப ஈஸி, யூடியூப் கொஞ்சம் கஷ்டம் கண்டென்ட் ரெடி பண்ணுறது. ஒரு வீடியோ எடுத்து எந்த யூடியூபரும் இதை வெளியே சொல்ல மாட்டேன், நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். காசு தரலன்னா நான் யூடியூப் பண்ணியிருக்க மாட்டேன், அதான் உண்மை ப்ரோ. ஸோ யூடியூப்லேருந்து நமக்கு வியூ போய் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ஒரு ஃபுல் டைம் ட்ராவலராக இருக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தொழில் இருக்குது ப்ரோ. நான் வரைவேன், ஆர்டிஸ்ட். நான் போய் மெரினா பீச்சில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்தப்ப நான் 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்துடுவோம். நாலு பேரை வரைஞ்சாவே போதும், ஃபோட்டோ வரைஞ்சாவே பார்த்தா அப்படியே வரைஞ்சிடுவோம் ஒருத்தரை பார்த்தா. ஸோ நம்ம கையில் தொழில் இருக்குது. ஸோ ஒரு ஜாலியாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லா வந்துச்சுன்னா நல்லா ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணிட்டு மக்களுக்கு நல்லா கண்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. இல்லைன்னா அப்படி ஜாலியாக அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம பாட்டுக்கு நம்ம புழப்ப பார்த்துட்டு ஒரு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கணும். யாருக்குமே தெரியாது திடீர்னு நான் வந்து நல்ல ஒரு ஆஃபர் வந்து வேலை வருது ஃபாரின் போகணுன்னா போக தான் செய்வோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது எதையுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கு உள்ளது மட்டும்தான் ரியல், இன்றைக்கு உள்ளது மட்டும்தான் ரியல்னு யோசிக்கிற ஒரே ஆள்னா. ஸோ இன்றைக்கு மட்டும்தான், நாளைக்கு உள்ளதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம இங்கேருந்து போகும்போதே தடுக்கி விழுந்து செத்து போயிடலாம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம எதையுமே வந்து ஃப்யூச்சருக்காக பிளான் பண்ணக்கூடாது. ஸோ ஜாலியாக ட்ராவல் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இந்த ரசிக்கிற ஒரு தன்மை இருக்குல்ல ப்ரோ, ஒரு விஷயத்தை பார்த்து பா அப்படின்னு ரசிக்கிறத மனுஷங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. வேறு எந்த ஜீவராசியும் அது வந்து அதோட ஆப்போசிட், இதோ அது வேற ஒரு ஆப்போசிட் ஜென்டரை பார்த்து மேபி இது பண்ணும் செக்ஷுவலாக. ஆனால் ஒரு இயற்கையை பார்த்தோ இல்லை ஒரு விஷயத்தை பார்த்து, நம்ம நிறைய வண்டியை பார்த்து பா சூப்பராக இருக்குல்ல, அது இந்த இடத்த பார்த்தா அந்த பைக் அந்த இடத்துல வச்சு பார்க்கறது, ஒரு இடத்துல ஒரு சன்ரைஸ் ஆனால் பார்க்கறது, இந்த ஒரு ஃபீல் வந்து வேற யாருக்குமே இல்லை. அந்த ரசிக்கிற தன்மை இருக்கிற மக்கள் நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை வேஸ்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரசிச்சு சாகும்போது நான் எதுவும் பண்ணலை, நான் பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க கூடாது அப்படிங்கிறதான் ஒரே தாட்டு. ஜாலியாக தமிழ்நாடு சுற்றணும், நார்த் ஈஸ்ட் போகணும்,
அப்புறம் முடிஞ்சேன் கண்ட் வேறு கண்ட்ரி எடுத்துகிட்டு போன வண்டியை. இவ்வளோதான் பெரிய பிளான்லாம் கிடையாது. நம்ம ஊரை அதிகம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியூர் போய் பார்க்கணும்னு யோசிக்கிற ஒருத்தர். ஓகே ப்ரோ, சூப்பர். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிறைய இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஷூட் பண்ணுற இந்த இடமே எவ்வளோ நேச்சுரலாக. ஆமாம், காலமாக வந்து ஃபாகியாக சூப்பரான ஒரு சன்ரைஸோட பயங்கரமாக இருக்கேன். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலம் இங்கே வந்து ஒரு ரவுண்டு ஓடினாவே வந்து அது வந்து மொத்த டேயுமே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் தேடி நானே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் மார்னிங் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இதேமாரி எல்லாரும் ட்ராவல் பண்ணிட்டு. ஆமாம், நம்ம நேச்சருக்காக நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்த பார்க்க பார்த்து ரசிக்க தொடங்கிட்டீங்கன்னா எல்லா ட்ரிப்புக்கும் ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, நம்மளை சுற்றி உள்ள விஷயத்தையே வந்து எல்லா விஷயத்தையுமே ரசிக்கணும், சின்ன சின்ன விஷயமே. இப்போ லாஸ்ட் இதில் நீங்கள் கேட்டுனீங்க என்ன ஹெல்ப்புக்கு, இதில் என்ன நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் என்ன தேவைன்னா கூட சொல்லுங்கள், நான் அப்படி போட்டு விடுறேன். ஹெல்ப்னா என்ன ப்ரோ, நான் வண்டி ரெடி பண்ணும்போது எனக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஹெல்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கடன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் செட்டில் டவுன் பண்ணணும். அதான் இப்போது ஏதாவது பிராண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் தேவை. இப்போது என்னால் வந்து அவங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ண முடியும் நமக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கனால. ஸோ அப்படி வேணும்னா நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கட்டும். நம்ம அவங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு எது ஒரு சப்போர்ட், எனக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும், அவங்களுக்கும் ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ அவ்வளோதான். எனக்கு நிறைய வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய காசு ஹெல்ப் பண்ணாங்க. 100, 200 1000 5000 10000 வரைக்கும் தந்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரோட இதனால இதான தான். ஸோ நான் நிறைய என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதை சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ நான் ட்ரிப்பில் இருக்கும்போது அவங்கள யாராவது வரேன்னாங்கன்னா அவங்கள இன்ஹோஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அதனால தான் அந்த நோமேட்ஸ் ஹோம், நாடோடிகளின் வீடு, யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம். சூப்பர். ஸோ அதேமாதிரி இப்போ உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்கா ப்ரோ, நான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா நீட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் சைட்லேருந்து என்ன எல்பிஜி ஆட் பண்ணணும் ப்ரோ வண்டியில். அது ஒரு மேஜரான ஒரு செலவாக இருக்குது. ஒரு 25,000 ஒரு பெரிய செலவாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நான் இன்னும் அதை ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ மற்றது எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஆட் பண்ணி அவன் எல்பிஜி வந்து மேண்டேட்ரி கிடையாது. பட் ஆனால் ஆட் பண்ணால் தான் நம்மளால் ஃபியூல் எஃபிஷியன்சியாக இது பண்ண முடியும், கொஞ்சம் கம்மி பண்ணி. ஸோ அது வந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மேபி வியூவர்ஸ் யாராவது பார்த்துட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா கண்டிப்பாக. ஸோ என்னோட ஐடி கொடுப்பாரு, இல்லை யூடியூப் சேனல் லிங்க் ஏதாவது கொடுப்பாரு, அதில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சப்போர்ட் நம்மளால் பண்ண முடியுதுன்னா இதுமாரி ஒரு ட்ராவலர்லாம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வேன் லைஃப் பண்ணி இவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான் இது வரையே வந்திருக்காரு ட்ராவல் பண்ணி. ஸோ இதுக்கு மேலே நல்லா ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ அதனால் உங்களால் முடியும், சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிஸ்ட் சரிங்களா. ஸோ அவரோட லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ, நிறையவே நல்லா ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது போதுங்கிற மாதிரி நின்றாதீங்க. நம்ம போதும்னு நினச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு மேலே போக மாட்டோம். இல்லை இன்னும் வேணுங்கிற ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ எனக்கு இன்னும் என் வண்டி கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் நிறைய விஷயம் நான் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ரூம் வரும்போது ரூமில் எந்த ஒரு பார்சல் இருந்திருக்கும், அது வண்டியோட சைடு டென்ட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தேடல் இருந்தால் மட்டும்தான் நம்ம தேடி போயிட்டே இருப்போம். ஸோ ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ பைக்கிங் பண்ணாலும் ப்ராப்பராக கியர்ஸ் எல்லாம் போட்டு ப்ராப்பராக ட்ராவல் பண்ணுங்கள், சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ உங்கள் டைம் வந்து ஒதுக்கி ஸோ நம்மளுக்கோசம் ஒரு இன்டர்வியூ கேட்டதுக்கு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் ஃபியூச்சரில் நல்லா ஹை லெவலுக்கு போங்க. ஸோ எங்கள் ரைடர் மிஷன் ஃபேமிலி எல்லாருமே உங்களை பார்த்துட்ருப்போம். எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கேளுங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கண்டிப்பாக பார்த்தோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஓகே காய்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ நம்ம பினிஷ் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வேன் லைஃப் பற்றி என்ன, ஸோ இது இன்டீரியர் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்காங்க, A to Z வந்து நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் சொல்லிட்டு நம்மளை ப்ரோ வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு, யூடியூப் சேனல். ஸோ அதில் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நிறைய இன்னும் நிறைய அப்டேட்லாம் பண்ண போகிறாரு. ஸோ அது அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அவர் சேனல் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் அவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த வேன்லேயே வேன் லைஃப்பில் ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வரும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சிருக்காரு. ஸோ அங்கே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே ஒன்று இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பிகேந்த கேமரா கார்த்தி சரிங்களா. ஸோ அவரோட கார்த்தியோட சேனலோட யூடியூப் லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். அவர் மோட்டோ பிளாக் ட்ராவல், ஸோ அதுமாரி லோ சிசி வெஹிக்கிளில் எப்படி ட்ராவல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நல்ல குட் கண்டென்ட் போட்டுருக்காரு. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ்.